தக்காளி சூப் செய்ய தேவையான பொருட்கள் நல்லா பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி வச்சுக்கோங்க. இதுக்குன்னா நீங்கள் வந்து சோள மாவுலாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது வந்து நமக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். பருப்பு வந்து ஒரு ஸ்பூன், தோரம் பருப்பு வேக வச்ச தோரம் பருப்பு, அதோட தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள். எப்படி செய்யறதுன்றத காமிக்கிறேன் வாங்க. பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடாயிருச்சு, அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டர், ரெண்டு ஸ்பூன் பட்டர் போடுங்க போதும். வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயத்துல நல்லா வரவேங்க. அதே பச்சை மிளகாய் ஒன்று போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப இதுல உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். அதுவும் வதக்கிட்டே இருக்கும். அதுல இதுல வேக வச்ச தோரம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போதும், அதையும் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகு பொடி இதிலே போட்டுக்கலாம் காரத்துக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். தோரம் பருப்பு வேக வச்ச தண்ணி அதையும் இதுல ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். தண்ணி ஊத்திக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி எல்லாம் இருந்தாலும். இதை குக்கருக்கு இப்ப மாத்திடுவோம். ஒரு நாலு விசில் வச்சா போதும். முன்னாடி எப்படி செய்யறதுன்றத காமிக்கிறேன்.
தண்ணியை தனியா எடுத்துறோம் எடுத்துட்டு அது வேக வச்சிருக்கலையா தக்காளி இல்ல வெங்காயம் இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸில அரைச்சிடணும் கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்புறமா நம்ம அரைக்கலாம் Toaster, ¿no? ¿Por qué? 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 ¿